இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். போன வீடியோவில் தான் வந்து பெஸ்ட் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் எந்தெந்த ஸ்டேட்டில் எந்தெந்த அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க ஃபிலிம்ஸில் அப்படிங்கிற மாதிரி தான் அவார்ட்ஸ்லாம் பார்த்தோம்ல. இந்த கேட்டகரியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அது தாண்டி மியூசிக்கலாக இருக்கட்டும், சவுண்ட் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் அவார்ட் கொடுப்பாங்கல்ல, அதில் என்னென்ன அவார்ட்ஸ் எந்த ஃபிலிம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பெஸ்ட் கோரியோகிராஃபி அப்படிங்கிற கேட்டகரியில் RRR படம் வாங்கியிருக்காங்கப்பா. VFX-ல வந்து RRR வாங்கியிருக்கிறாங்க. ஆக்ஷன் டைரக்ஷன்லையும் அதாவது ஸ்டண்ட்டுக்கும் வந்து RRR தான் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இதை தாண்டி வந்து மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிற கேட்டகரியில் புஷ்பா படத்துக்காக டிஎஸ்பிக்கு கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படிங்கிற கேட்டகரிக்காக RRR படத்துக்காக கீராவாணி வாங்கியிருக்காரு. பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் ரெண்டு பேர் ஷேர் பண்ணுறாங்க இந்த அவார்டை. கிருத்தி சனம் இவங்க இருக்காங்களா மீமி அப்படிங்கிற படத்துக்காகவும், ஆலியா பத் வந்து கங்குபாய் கைக்வாத் இந்த படத்துக்காகவும் வந்து அவார்ட் ஷேர் பண்ணிக்கிறாங்க. பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து ரெண்டு படம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. கங்குபாய் படமும் நாயட்டு படமும் ஷேர் பண்ணிக்கிறாங்க பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே அப்படிங்கிற கேட்டகரியில். பெஸ்ட் பிளேபேக் சிங்கர் ஸ்ரேயா கோஷலுக்கு கொடுத்துருக்காங்க இரவின் நிழல் படத்துக்காக. பெஸ்ட் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து ஸ்ரீனிவாஸ் மோகன் RRR படத்துக்காக அவார்ட் கொடுத்துருக்காங்க.